ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ட்ரிக்ஸ் மீடியா தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பங்களா ஸ்டாப்பில் இருக்கிற ஹாப்பி கிட் சைக்கிள்ஸ், அதாவது ட்ராக் அண்ட் ட்ரெயில்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் போயிட்டு சூப்பரான ஒரு சைக்கிள் வந்துட்டு வாங்க போகிறோம். ஸோ மீதி எல்லாமே வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மழை வேறு ரொம்ப அடிக்குது, ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக வருது. ஸோ சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேவதி மெடிக்கலை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டில் வந்துட்டு இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமேல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தூரல் விட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேல் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டில் கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ சைக்கிள் வாங்க வந்துட்டு இந்த தூரல்லே வாங்கிட்டு வந்துடலாம், வேறு வழி இல்லை, எனக்கு வந்துட்டு பொறுக்க முடியல. ஸோ அதனால் இப்போவே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா போதும், அங்கே தான் வந்துட்டு கடை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது இந்த மலையில் ரொம்ப இதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பார்த்தீங்கன்னா இந்த கடை. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஷோரூம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஷோரூம்குள்ளே போகிறது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஷார்ட்ஸாக எடுக்கலான்னு நினச்சேன், பட் எதுவுமே முடியல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உள்ளே போனவுடனே நிறைய டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஆன்லைன்லேயே கேட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்மளுக்கான சைக்கிள் எடுத்து வச்சுருந்தாங்க, பட் வேறு நான் எதிர்பார்த்த கலர் இல்லை. பட் இருந்தாலும் அது வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லுக் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதோடய பேர் பார்த்திங்கன்னா ஹெர்குலஸ் டாப் கியர் CX70. அதாவது இது இல்லை, இது பிளாக் அண்ட் இருந்தோ இதுதான். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்துட்டு நான் இப்போ எடுக்க போகிற சைக்கிள். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாண்ட்ரா சைக்கிள்ஸ், அதாவது நம்ம தளபதி விஜய் நான் வந்துட்டு ஓட்டின சைக்கிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரோடியோ இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருந்துச்சு. ஸோ இதை விட இன்னும் பெரிய பெரிய சைக்கிள்ஸ், அதுக்கப்புறம் கியர் இல்லாத சைக்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் இந்த பெட்ரோல் ப்ரைஸ் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் சைக்கிளுக்கு மாறிட்டாங்க போல். அந்த நம்மளோட சைக்கிள் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா 18 speed MTB சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய சைக்கிள் தான், பட் இது வந்துட்டு வாங்கினோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஹைட்டை வந்துட்டு ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் வாங்குகிறேன், பட் ஹைட் ஆகுமாங்கிறது வந்துட்டு டவுட்டு தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, பட் சில இதில் ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அது இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேலு பெல் வந்துட்டு செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காற்று பார்த்திங்கன்னா அதில் இல்லை. ஸோ நிறைய எல்லா சைக்கிள்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே காற்று இல்லாமல் தான் வந்துட்டு நிற்குது. யாராச்சும் வாங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு காற்றை வந்துட்டு ஃபில்அப் பண்ணி தராங்க. அப்புறம் அங்கே நான் பார்த்த சைக்கிளில் நிறைய வேறு லெவலான சூப்பர் சூப்பரான சைக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. மெயினாக மாண்ட்ரா, ரோடியோ இந்த மாதிரி செம செம சைக்கிள்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி இந்த வழியாக போகும்போது பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி அந்த கடையிலே நான் பார்த்திங்கன்னா சைக்கிளும் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விதமான சைக்கிள்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா லேடி பேர்டும் வந்துட்டு இவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. லேடி பேர்டு, அதுக்கப்புறம் அதாவது ஸ்மால் சில்ட்ரன்ஸ்க்கான அந்த சைக்கிள்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் இப்போ மாண்ட்ரா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்துட்டு ஓட்டினா அவரும் ட்ராக் அண்ட் ட்ரெயில் இருந்தால் எடுத்திருக்காரு, பட் இங்கே இல்லை, சென்னையிலன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சைக்கிள்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே நான் அப்படியே பார்த்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நம்ம சைக்கிள் வந்துட்டு டைட் பண்ணுறது, பெல் ஃபிட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ் ஆஃப் ரித்திக் ப்ரோ சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் கூட வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு இது பண்ணிகிட்ருப்பாரு. அது வந்து வேறு யாரும் இல்லை, இவர் தான். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா மாண்ட்ரா, ரோடியோ இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் வேறு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருந்தாங்க.
ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்மளோட இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைக்கிள் தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் அங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக சைக்கிள் ஓட்டுறக்காக தான் நிறைய பேர் சைக்கிளை எடுத்துகிட்ருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராக் அண்ட் ட்ரெயில் பில்லிங் பிளேஸ் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த சைக்கிளை சும்மா ஏறி ஓட்டி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ உண்மையை சொல்லுன்னா எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வேறு லெவலில் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அண்ட் தென் வேறு ஏதாவது சைக்கிள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இல்லை எனக்கு. ஸோ இந்த சைக்கிள் மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க, இதுவும் வேறு யாரும் இல்லை அதே அண்ணன் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு குட்டி பையன் வந்து சைக்கிள் வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே நிறைய சைக்கிள் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹெர்குலஸில் புதுசாக வந்த பிளாக் ஹண்டர் சைக்கிள், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. சரின்னு நானும் சைக்கிள் வாங்கின சந்தோஷத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நான் வெளியே வரும்போது ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அதை எடுக்க முடியல. ஸோ எடுத்து ஒன்றொரு ஷார்ட் எடுத்து வச்சுருந்தேன், பட் அதையும் எங்கே போச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமேலே கேஷில் வந்துட்டு பே பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்மால் ஒரு பேக்கெட்டில் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அவங்க சைக்கிள் வந்துட்டு வாங்கினதுக்கு பிரிண்ட் பண்ணியோ சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேல நானும் அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டு அழுத்திட்டே இருக்கேன், சைக்கிள் வந்துட்டு போகிற மாதிரியே தெரில. என்னடா சைக்கிளில் வந்துட்டு செயின் கீது கழண்டுருச்சா என்ன போகவே மாட்டேதுன்னு நானும் அவ்வளோ நேரமாக அழுத்திட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கீர் போட்டால் தான் நல்லா போகும்ட்டு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை போட்டு அப்படியே நான் எப்படியோ வந்துட்டு சமாளித்து போயிட்டுருந்தேன். ஸோ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவுமே அனம்புடிச்சிட்டு உண்ணாவிரதம் போராட்டம் எல்லாத்தையுமே வீட்டில் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் சாப்பிடவும் இல்லை. கிட்டத்தட்ட இது வாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3:00 மேலே இருக்கும், எதுவுமே சாப்பிடலை. அப்படியே வந்துட்டு போயிட்டு அழுத்திட்டு வரவே முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அங்கேருந்து அழுத்திட்டு வரதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். அங்கேருந்து அழுத்திட்டு வரதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஆனால் வர வழியில் தண்ணி மட்டும் கிடச்சிடாதா, இல்லை ஏதாவது சாப்பாடு இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு இதோடு வந்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் தான். பட் அவங்க எடுத்து வச்ச ஃபூட்டேஜை பாருங்களேன், எவ்வளோ வந்துட்டு வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சமாக சினிமேட்டிக் மாதிரி ட்ரை பண்ணி சில ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்திருக்கேன், அதை உங்களுக்காக ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஹெர்குலஸ் டாப் கியர் CX70. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஸ்பீட் MTB கியர் சைக்கிள். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளோட ப்ரைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச நான் பார்த்தீங்கன்னா தரேன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த சைக்கிளோட எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பார்ட்ஸுமே நான் கவர் பண்ணுறேன். ஏதாச்சும் அப்படி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோலையும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் தொலைஞ்சு போனனால சரியான வீடியோ போட முடியல ஒரு 3 வீக்ஸ்க்கு. ஸோ இப்போ எப்படியோ அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி தான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்படி எனக்கு கரெக்டாக இருக்கோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமே இதை மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் போட்டுக்கிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே எழுந்துச்சு. ஓகே கைஸ், ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன், வரையிலும் டாடா, பாய் பாய். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான்.